Welcome to Let's Crack TN Exam, Unacademy, India's largest learning platform. In the Unacademy, you can get regular daily live classes. In the live classes, you can get class teachers and doubts. And chat with your friends, you can chat and discuss in the live class. And TNPC, all the materials and classes are in the Unacademy available. And daily, you can get live test. That is online mock test. TNPC is daily. டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் கொஸ்டஸ் வந்து இருக்கும் இந்த லைவ் டெஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஹவு டு ப்ரிப்பேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அன்லிமிட் ஆக்சஸ் போனீங்க மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் இந்த அன்லிமிட் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மட்டும் சூஸ் பண்ணா போதும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சூஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா மந்த் வைஸ் உங்களுக்கு நிறைய வந்து இருக்கு 1 month 3 month 6 month எல்லாம் இருக்கு காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டிஃபர் ஆகும் ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்றேன்னா 12 months வந்து நீங்க போகலாம் ஏன்னா வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 1 year நம்ம ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் வந்து எல்லா போர்ஷனையும் கவர் பண்ண முடியும் அதனால வந்து நீங்கள் 12 month பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வெறும் 7000 rupees வந்து தராங்க இதையும் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ண தேவையில்லை என்னுடைய கோடு பாருங்கள் பாரதி 10 அப்படின்றது என்னுடைய டிஸ்கவுண்ட் கோடு அந்த டிஸ்கவுண்ட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போக வெறும் நீங்கள் 6300 மட்டும் பே பண்ணால் போதும் 12 month தேவையான டிஎன்பி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான மெட்டீரியலும் ரெக்கார்டு கோர்ஸும் ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு உங்கள் மொபைலை தேடி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா இன்றைக்கி வீடியில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவாளருமே அப்ளை பண்ணலாம் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறது என்ன கல்வி தகுதி போன்ற எல்லா விவரங்களையும் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி பேசிஸாக வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது ஓகேங்களா இதான் இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆனால் என்னென்ன போஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எங்குபேஷன் சயின்டிஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது அலுவலக உதவியாளர் அப்படின்றதான் இந்த நான்காக தான் இருக்கக்கூடிய பதவி மொத்தம் 6 vacancies வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மாத சம்பளமே 1 lakh rupees பேர் மந்த்து வந்து சேலரி வந்து தராங்க அடுத்து இங்குபேஷன் சயின்டிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து மாத சம்பளம் 50000 ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 15000 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு வந்து 10000 சேலரி ஓகேங்களா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியும் இம்பார்ட்டன்ட் அதே போல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இல்லை அது எந்த போஸ்ட்டு இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி விவரங்கள் வந்து நான் அப்படி சொல்கிறேன் ஆனால் இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்போ இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்தவித எக்ஸாமினேஷன் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ஆட்கள் வந்து நிரப்புறாங்க ஃபஸ்ட் நம்ம சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கான கல்வி தகுதியை பார்த்தோம் அப்படின்னா யூஜி அப்படின்னா பிஜி டிகிரி சயின்ஸு இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலான மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை வந்து பண்ண முடியும் மினிமம் 15 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அண்ட் அடுத்து பார்க்கக்கூடிய பதவி ஸோ அதுக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசேரபிள் கல்வி தகுதியும் கேட்டிருக்காங்க ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க இங்குபேஷன் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக் அப்படி இல்லைனா எம்இஎம்டெக் வித்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலான எனி ஒன் ஆஃப் த டிகிரி நீங்கள் படிச்சுன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபார்மசி படிச்சுனா கூட நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை வந்து பண்ண முடியும் தாராளமாக ஆனால் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்து பார்க்கக்கூடிய பதவி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் மெடிசன் ஃபார்மா அப்படின்னா கிராஜுவேட் இன் சயின்ஸ் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த கல்வி தகுதி வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அதுக்கு முடி பார்க்கக்கூடிய பதவி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி இன் காமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீ காமர்ஸில் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு மேக்ஸிமம் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கும் 3 to 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது அக்கௌண்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக கூட பதவி தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க 8th வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் வித்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் அது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே போல் இதுக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து வித்து வந்து டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வித்து பியூன் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலான ஏதோ ஒரு போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதற்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு கூட அந்த டிசேபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீ அப்ளை பண்ண வேண்டிய வந்து பார்த்துக்கோ இதான் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட் அண்ட் இந்த ஃபார்மட் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் எடுத்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க மெயில் அட்ரெஸ்ஸு
உங்கள் நேமு ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்து ஸோ இவங்க கொடுத்துற அட்ரஸ்க்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி செல்ஃப் அட்ரஸ்லாம் போட்டு இவங்க கொடுத்துற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணும். ஆனால் அப்ளை பண்ணக்கூட வேலை இம்பார்ட்டன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் போட்டு வந்து இவங்க கொடுத்துற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் அப்ளை பண்ணுறது இன்டர்வியூ முடியாது சொன்னது போல் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். ஆனால் இன்டர்வியூக்கான அறிவிப்பு வந்து உங்களுக்கு இமெயில் மூலமா இன்டிமேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதற்குள்ளே இதற்கு போஸ்ட் மூலமா அப்ளை பண்ணணும், ஓகே? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம நம்மளுடைய ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்டவுனில் உங்களால் அகாடமி படிக்க முடியல, அந்த கவலை விட்டு தள்ளுங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ணா அகாடமி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்துட்டு லைவ் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். லைவ் கிளாஸ் மூலியமாக நீங்கள் நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முக்கியமாக குரூப் 4, குரூப் 2 அப்படின்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ வந்துருக்கக்கூடிய எஸ்எஸ்சி, கான்ஸ்டபிள், இதெல்லாத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நல்ல ஒரு டீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு ஒரு பிளானை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிளானை சூஸ் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது என்னுடைய கூட பாரதி 1 டிஸ்கவுண்ட் கூட யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் போ. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ணா அகாடமியோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.